இப்போ ஏதோ ஒரு வினை கொடுத்திருக்காங்க இந்த வினைக்கான வேக விதியும் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இங்கிலீஷில் ஆர்டர்னு சொன்னால் தமிழில் வினை வகை எவ்வளவு வினை வகையை கண்டுபிடி முதல்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா வினை வகை ஒரு வேதி வினைக்கான வினை வகையை வேக விதியிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க வேக விதியை இந்த வேக விதியை எப்படி எழுதணும்னு சொன்னால் சோதனை செய்து தான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் தான் எழுத முடியும் ஏன்னா இங்கே பார்க்கும்பொழுது எத்தனை இருக்குது அதனுடைய குணகம் ஏவோடைய குணகம் என்ன மாலிகுலர் கோஎஃபிஷியன்ட் ரெண்டு ஆனால் இங்கே ஏ அந்த அதே ஏ தான் இங்கே எழுதியிருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு முன்னால் வந்திருக்க அடுக்கில் வந்திருக்க வரல அடுக்கில் என்ன வந்திருக்க ஆஃப் தான் வந்திருக்கு அப்போ ஒன்றரை மாலிகுல் எங்கே போச்சு ஒன்றரை மாலிகுல் வந்து அது ஒரு மாதிரி என்னது அது பயன்படாமல் போச்சு இந்த அரை மாலிகுல் மட்டும்தான் அந்த வேதியியலின் வேகத்தை நிர்ணயிக்குது அதே போல் இங்கே எத்தனை மாலிகுல் பியோட மாலிகுல் எத்தனை இருக்கு மூன்று அதாவது பி மாலிகுலோட மாலிகுலர் குணகம் மூலக்கூறு குணகம் மூன்று ஆனால் அங்கே மூணு வந்து இருக்கு ரெண்டு ஏன் அங்கே மூணு வேலை ஸ்டாக்கியோமெட்ரிக் இதுக்கு பேர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் இருக்கிற மூணு அங்கே வரல சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் இருக்கிற ஏவோட குணகம் மூலக்கூறு குணகம் ரெண்டு வரல அதுக்கு பதிலாக ஆஃபும் டூவும் வந்திருக்கு அப்போ இதிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு வேதிவினைக்கான வேக சமன்பாட்டில் இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வரணும்னு கட்டாயம் கிடையாது எப்பயாவது வந்தாலும் தப்பு கிடையாது அப்போ எப்படி தான் அதை எழுதுறாங்கன்னு சொன்னால் ஒரு வினைக்கு வேக விதி எழுதுவது என்பது அதனுடைய சோதனையின் அடிப்படையில் எழுதப்படுது சோதனை செஞ்சு பரிசோதனை செஞ்சு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா பேசிஸில் தான் இதை எழுதுகிறாங்க அப்போ ஒரு வேதிவினைக்கான வேக விதியில் இருக்கிற செறிவுகளின் அடுக்குக்குறிகளின் கூட்டுத்தொகை வினை வகை என அழைக்கப்படுகிறது அப்போ இங்கே இப்படி ப்ராக்கெட் போடுறோன்னா வச்சுக்க செறிவுன்னு அர்த்தம் இவ்வளோ பொருளா இவ்வளோ பொருளா இவ்வளோ பொருளான்றது தான் இண்டிகேட் பண்ணுறது தான் செறிவு அப்போ செறிவோட அடுக்கில் என்ன இருக்கு ஹாஃப் வினை வகை தமிழில் வினை வகைன்னு சொல்கிறது அப்போ செறிவுகளின் அடுக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் இருக்கா இன்னொரு செறிவு பியோட செறிவு வந்து மேலே என்ன இருக்கு ரெண்டு இருக்கா அப்போ டூ ப்ளஸ் ஹாஃப் வந்து டூ பை ஒன் டூ அண்ட் ஹாஃபா டூ அண்ட் ஹாஃப்னு கொஸ்டின் பேப்பரில் இருந்து இப்போ ஒன் மார்க்கில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ இது டூ மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னால் டூ அண்ட் ஹாஃப்னு எழுதலாம் இதுவே ஒன் மார்க் கொஸ்டின்ல டூ அண்ட் ஹாஃப்னு இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கு அதான் ஆன்சர் அப்படியே டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபைவ் பை டூ இருக்குன்னா அதுவும் ஆன்சர் ஆமாம் எது இருக்குன்னு பார்க்கணும் இப்போ சூஸ்ல வருது இல்லையா சூஸ்ல ஆன்சர் ஃபைவ் பை டூன்னு இருந்ததுன்னா ஃபைவ் பை டூ ஆன்சர் ஃபைவ் பை டூ இல்லாமல் டூ பாயிண்ட் ஃபைவ்னு இருந்ததுன்னா அது ஆன்சர் இல்லை ரெண்டரேன்னு டைரெக்டாகவே கொடுத்துருந்தாங்கன்னா அதான் ஆன்சர் ஸோ அப்போ இது முடிஞ்சிடுச்சு இப்போ அங்கே நம்ம அங்கே ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு தம்பி என்ன கேட்குறாரு இதுன்னு கேட்டிங்கன்னா சார் வேக விதினா என்ன முதல்ல அதை எனக்கு சொல்லி விளக்குங்க எனக்கு அதை வந்து எனக்கு சொல்லி கொடுங்க வேக விதி என்றால் என்ன வேக விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வேக விதி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாரு ஒரு வேதி வினையுடைய வேகம் வினை வேகம் மாறிலி அப்புறம் அந்த வினைப்படு பொருட்களின் செறிவு ஆகிய மூன்றையும் தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு போல எழுதலாம் பாரு அதுக்கு தான் பேர் என்னங்க வினைவாக விதி வேக விதி அல்லது வினைவாக விதி அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த வினைவேக விதியை நாம் ஒரு சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வச்சுக்கிட்டு எழுத முடியாது எழுதக்கூடாது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பேசிஸில் இதை எழுத மாட்டோம் அதை எழுதக்கூடாது எதன் அடிப்படையில் தான் இந்த வேக விதியை எழுதுகிறோம் எக்ஸ்பெரிமெண்டல் பரிசோதனையின் அடிப்படையில் தான் இதை எழுதணும் இங்கே ரெண்டு இருக்கா அந்த ரெண்டு இங்கே வருமா அது வரணும்னு கட்டாயம் கிடையாது
வந்தாலும் தப்பு கிடையாது வரலாம் வராமையும் போலாம் இங்க மூணு இருக்கு அந்த மூணு இங்க வந்துதா சோ அப்ப வேக விதின்றது இப்ப நான் சொன்னதை எழுதிடு உன் புக்ல என்ன பண்ணிருக்காங்கனா இது நம்ம क्वेश्चनல இது போல கேக்குறாங்க அதனால நாம இத எடுத்து டிஸ்கஸ் பண்றோம் ஓ புக்ல எப்படி வேக விதிக்கு எந்த சமன்பாட்டை எடுத்து இந்த விளக்குறாங்கன்னு சொல்றோம் பாரு xa plus yb gives xa plus yb gives வந்து என்னாச்சு ப்ராடக்ட் ப்ராடக்ட் இப்போ இதுக்கு வேக விதி எழுதணும் இல்லையா வேக விதி வேகம் is equal to ப்ராடக்ட் விலை பொருள் சரியா இப்ப மல்லாட்ட செடி மல்லாட்ட போட்டு மல்லாட்ட காய்க்குது இல்லையா அதான் விலை பொருள் நெல் நட்டிருக்காங்க நெல் கதிர் வந்து விளைஞ்சு வருது பாரு அதான் சரி இப்ப வேகம் is equal to k இந்த கேவுக்கு என்ன பேருங்க கேவுக்கு பேரு வேக மாறிலி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அது வேக மாறிலி அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நாம ஸ்பெஷல் நேம் வச்சு அழைக்கிறோம் அது என்னது வேக மாறிலி ரேட் கான்ஸ்டன்ட் இங்கிலீஷ்ல சொல்வாங்க அப்படி a to the power இங்க என்ன பண்ணோம் a to the power a to the power சாத்தியமற்ற ஈக்குவேஷன் படி பார்த்தா a to the power x னு போடணும் ஆனா அது x னு நாம போட கூடாது ஏன்னா பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த x ஏ அங்க வரலாம் அங்க ரெண்டு இருந்தா ரெண்டே வரலாம் அங்க மூணு முன்னால குணகம் மூணு இருந்தனா அதே மூணு போடலாம் அதுக்கு பதிலா தான் இங்க m அப்படின்னு போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த x ஏ வராது அதே போல b to the power n இதுக்கு தான் பேரு வேக விதி வேக விதி என்பது மறுபடியும் சொல்றேன் வேக விதி என்பது ஒரு வேதி வினைக்கான வேகம் வேக மாறிலி இது வேகம் வேக மாறிலி வினைபடு பொருளின் செறிவு ஆகிய மூன்றையும் தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடை எழுதியிருக்கோமா அதுக்கு தான் பேரு வேக விதி இந்த சமன்பாடு நாம எப்படி தான் எழுதணும் ஸ்டாக்கியோமெட்ரிக் சமன்பாட்டின் அடிப்படையில் எழுத மாட்டோம் எதன் அடிப்படையில் தான் எழுதுவோம் பரிசோதனையின் அடிப்படையில் தான் இதை எழுதுவோம் அங்க இருக்கிற மூலக்கூறு குணகம் அப்படியே வரணும்னு இல்லை சரியா அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது மாறி வரும் ஒரே மாதிரி எப்பா வந்தாலும் அதுவும் தப்பு கிடையாது ரைட்டு அப்போ இங்க வினை வகை என்ன என்றால் கேட்ட வினை வகை என்னன்னு கேட்டீங்கன்னா வினை வகை இங்கிலீஷில் ஆர்டர் இப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓவரால் ஆர்டர் ஓவரால் ஆர்டர் வந்து எம் பிளஸ் என் மேல இருக்கிற அடுக்கு நம்பர் வரும் அதை குட்டிக்கணும் அதுக்கு அந்த இடத்துல அது இதுக்கு அது போல வராது எம் பிளஸ் என் அதாவது ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் எம் அண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் என் ஸோ த ஓவரால் ஆர்டர் இஸ் எம் பிளஸ் என் எப்படி சொல்லணும் இப்போ நான் சொன்னது ஆர்டர் கேட்குறாங்களாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா சரி தேங்க்யூ